எந்த கட்சியினரும் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை ஈடுபடவில்லை என முன்னாள் எம்எல்ஏ பார்த்தசாரதி தெரிவித்திருக்கிறார். அவர் கூறிய கருத்தை தற்போது பார்க்கலாம். அதிமுக பாஜக இரண்டு பக்கமும் மறைமுக பேச்சுவார்த்தை நடந்ததா ஒரு தகவல் எல்லாம் இருக்கு, எந்த அளவுக்கு உறுதி? நீங்க அதிமுக கூட்டணி இடம் பெறுவீங்களா அல்லது பாஜக இடம் பெறுவீங்களா? நாங்க யார் இடத்துலயும் நாங்க மறைமுகமா கூட்டணி நடத்தவே இல்லை, இதுதான் உண்மை. நாங்க வந்திருக்கிற மாவட்டத்தில திமுக கூட்டணியும் போலான்னு சொன்னாங்க. திமுக வந்து பல கட்சி கூட்டணி இருக்குது, வாய்ப்பு இருந்தால் திமுக வந்தாலும் சரி அதிமுக சரி எந்த கட்சியில நாங்க போக கூட்டணி. உங்க மாவட்ட கூட்டத்தில் 14 இடங்கள் வேண்டும் அப்படிங்கறதுல அந்த நிலைப்பாடு உறுதியா இருக்கீங்களா அல்லது அந்த இடங்கள் தான் ஒரு பெரிய சர்ச்சையாச்சு விவாத பொருளாக இருந்தது? இல்லை, அது வந்து எல்லாருடைய மாவட்ட செயலாளருடைய கருத்து, அந்த கருத்தை தான் தகவல்துறை போச்சு சொன்னாங்க. அது கூட்டணி தர்மன் வரும்போது அது பேச்சுவார்த்தையில என்ன முடிவாகுது அது முடிவு. எவ்வளவு இடங்கள் கொடுத்தா நீங்க எந்த கூட்டணி இடம் பெறுவீங்க அப்படின்னு ஒரு டிமாண்ட் இருக்கா? நாங்க டிமாண்ட் இல்லைங்க, எல்லாமே கழகத்துறை போச்சு டிமாண்ட் தான். அதிமுக பாஜக இரண்டு பக்கமும் மறைமுக பேச்சுவார்த்தை நடந்ததா ஒரு தகவல் எல்லாம் இருக்கு, எந்த அளவுக்கு உறுதி? நீங்க அதிமுக கூட்டணி இடம் பெறுவீங்களா அல்லது பாஜக இடம் பெறுவீங்களா? நாங்க யார் இடத்துலயும் நாங்க மறைமுகமா கூட்டணி நடத்தவே இல்லை, இதுதான் உண்மை. நாங்க வந்திருக்கிற மாவட்டத்தில திமுக கூட்டணியும் போலான்னு சொன்னாங்க. திமுக வந்து பல கட்சி கூட்டணி இருக்குது, வாய்ப்பு இருந்தால் திமுக வந்தாலும் சரி அதிமுக சரி எந்த கட்சியில நாங்க போக கூட்டணி. உங்க மாவட்ட கூட்டத்தில 14 இடங்கள் வேண்டும் அப்படிங்கறதுல அந்த நிலைப்பாடு உறுதியா இருக்கீங்களா அல்லது அந்த இடங்கள் தான் ஒரு பெரிய சர்ச்சையாச்சு விவாத பொருளா இருந்தது? இல்லை, அது வந்து எல்லாருடைய மாவட்ட செயலாளருடைய கருத்து, அந்த கருத்தை தான் தகவல்துறை போச்சு சொன்னாங்க. அது கூட்டணி தர்மன் வரும்போது அது பேச்சுவார்த்தையில என்ன முடிவாகுது அது முடிவு. எவ்வளவு இடங்கள் கொடுத்தா நீங்க எந்த கூட்டணி இடம் பெறுவீங்க அப்படின்னு ஒரு டிமாண்ட் இருக்கா? நாங்க டிமாண்ட் இல்லைங்க, எல்லாமே கழகத்துறை போச்சு டிமாண்ட் தான்.